இரண்டாயிரத்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற முறைகேடுகளை மூடி மறைக்க பார்க்கும் ஒன்றிய அரசு பல்வேறு தொகுதிகளில் பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் மோசடி நடைபெற்றிருப்பதை தீஸ்தா சதல்வாத் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை அம்பலப்படுத்தி இருக்கிறது. அதுகுறித்து 2024 திருடப்பட்ட தீர்ப்பு என்கின்ற தலைப்பில் ஆகஸ்ட் 8 வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு அன்பகத்தில் பரகல பிரபாகர் உரையாற்றுகிறார். மேலும் அகாடமி ஆஃப் மார்க்சிஸ்ட் ஸ்டடிஸ் மத்தூர் சத்யா உரையாற்றுகிறார். அனைவரும் வருக. எப்பவுமே நம்ம வீடியோவில் ரெண்டு பேர் தான் இருப்போம், ஆனால் இன்றைக்கி ஏன் 3 பேர் அப்படின்னு பார்க்குற ஆடியன்ஸு கொஞ்சம் குழம்பி போயிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த தெளிவை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா சம்மந்தப்பட்ட அந்த ஆடியன்ஸு குழப்பம் இல்லாமல் அந்த வீடியோவை பார்ப்பாங்க. அதனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த யூடியூப் கூட்டத்தை எதிர்த்து சீமான் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை போடுறாரு. நம்ம வள்ளுவர் கூட்டத்தில் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாரு. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்ட மெனுக்கு வாய்க்கு வந்த கெட்ட வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்தி பேசுகிறாரு. அப்போ பேசும்பொழுது இந்த பக்கம் உள்ள சில உடன்பிறப்புகள் அந்த கட்சியில் உள்ள அரசியல் ஜெனிலியா என்று அழைக்கப்படுகிற அந்த பெண்ணினுடைய ஒரு பேச்சை எடுத்து போட்டு அவங்க என்ன பேசினாங்களோ எக்ஸாக்டாக அதை எடுத்து போட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க எடிட்டிங்கில் அந்த பொண்ணு பேசுனத தவறாக ஆபாசமாக சித்தரித்து இவங்க அதை பரப்புகிறாங்க அப்படின்னு கண்ட உடனேயே நம்ம பூமர் பேச்சு பிஸ்மி இருக்கார் இல்லையா, அவர் வெகுண்டெழுந்து போய் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற வகையில் சம்மந்தப்பட்ட அந்த பொண்ணினுடைய வீடியோவே அவர் போட்டு இப்படி இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சில இஸ்லாமிய வரமுறைகளை அவரே தன்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்து எழுதி அதை கண்டித்து ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல. பிரசங்கம் பண்ணியிருக்காரா? ஆமாம், பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அந்த பிரசங்கம் பண்ணதில் அவர் என்ன பேசியிருக்காரு, அந்த ட்வீட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, எப்படியெல்லாம் அவர் முட்டுக் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஈத்தரைகள் சில முட்டுக் கொடுக்குற ட்வீட்டுகளை போட்டிருக்காங்க. சம்மந்தப்பட்ட அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்லேருந்து அந்த ட்விட்டுகளை நம்ம எடுத்திருக்கோம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக முதல்ல இந்த வீடியோவில் அந்த சம்மந்தப்பட்ட பிஸ்மி அவர்கள் என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படிங்கிறத அவருடைய ட்விட்டர் பேஜ்லேருந்தே நான் அதை படிக்கிறேன். அந்த சம்மந்தப்பட்ட அந்த அரசியல் ஜெனிலியா பேசின வீடியோவை போட்டிருக்காரு. போட்டு அவர் மேலே என்ன கேப்ஷன் சொல்லுவாங்களோ, அந்த கேப்ஷன் சொல்லப்படுகிற அதில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, இஸ்லாமிய சமூகத்தில் தாய்மாமன் என்பவர் தந்தைக்கு சமம். அதனால் வந்து தாய்மாமனை வந்து எப்போவுமே ஒரு தந்தை ஸ்தானத்தில் தான் வச்சு பார்ப்பாங்க இஸ்லாமிய சமூகத்தில். அதனால தான் இஸ்லாமிய சமூகத்தில் தாய்மாமனை யாரும் கல்யாணம் பண்ணுறதில்ல அப்படிங்கிற ஒரு நடைமுறையாக அதில் இருந்தது காரணம் இதுதான் அப்படிங்கிறதையும் சம்மந்தப்பட்ட அந்த பூமர் வாயை அந்த ட்வீட்டில் சொல்லியிருக்காப்புல. அதனால் இப்படி தாய்மாமன் அப்படிங்கிற முறையில் அந்த சம்மந்தப்பட்ட மீட்டிங்கில் அவங்க பேசும்பொழுது அந்த சீமானை வந்து தன்னுடைய தந்தையாக பாவித்து அவங்க பேசினதை இந்த உடன்பிறப்புகள் இப்படி தவறாக சித்தரித்து ஒரு ஆபாச அவதூறாக அந்த வீடியோவை பரப்புகிறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் ரொம்ப வருத்தப்பட்டு, இதுதான் திராவிட மாடலா அப்படிங்கிற அந்த கேள்வியையும் அவர் முன்வைக்கிறாரு. ஆனால் இப்படி முன் வச்சுட்டு கீழே யாரை டேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்க போனோம்னா, இப்போ இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு கேள்வி கேட்குறாருன்னா யாரை டேக் பண்ணலாம்? ஒரு கி வீரமணி அவர்களை டேக் பண்ணலாம். சம்மந்தப்பட்ட கி வீரமணி அவர்களை டேக் பண்ணலாம். இல்லை ஒரு நம்ம இவரை டேக் பண்ணலாம், முதல்வரை டேக் பண்ணலாம். சம்மந்தப்பட்ட முதல்வர் அவர்களை டேக் பண்ணலாம். சம்பந்தப்பட்ட உதயநிதி அவர்களை டேக் பண்ணலாம். இவருக்கு மைக் இல்லை, அதனால டைலாக் வராங்கிறனால அதை வாங்கி பேசுகிறேன். சம்பந்தப்பட்ட உதயநிதி அவர்களை டேக் பண்ணலாம். இல்லைன்னா திராவிட மாடல் யார் யாரெல்லாம் என்டார்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள, ஏன்னா இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு அந்த ட்வீட்டில் கேட்கும் பொழுது அவரை இவங்கவங்களெல்லாம் டேக் பண்ணாதான் அது சரியாக இருக்கும். அதை விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தான் ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு நிர்வாகி, நான் வந்து சீமானுக்கு பயங்கரமாக அந்த ஜோம்பீஸை விட நான் பாஞ்சு பாஞ்சு முட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற வகையில் இந்த ட்வீட்டை போட்டு மேலே அந்த நாம் தமிழ் கட்சியினுடைய சம்மந்தப்பட்ட நிர்வாகிகளை அவங்களையே அவர் டேக் பண்ணி இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டு இப்போ முழுசாக மக்கள் மத்தியில் தான் ஒரு திராவிட ஆதரவாளருங்கிறத அவர் தெரிவித்து வைக்கிறதான் திராவிட எதிர்ப்பாளர். நான் நான் வந்து பிஜேபி பி டீமே இருக்கிற அந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஆதரவாளர் அப்படிங்கிற இன்னைக்கு பப்ளிக்கில் அப்படி வந்து அவர் நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வேற யாரெல்லாம் டேக் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆளூர் ஷானவாஸ் அவர்களை இதில் டேக் பண்ணியிருக்காரு. புதுகை அப்துல்லா, எம்எம் அப்துல்லா, டிஎம்கேனுடைய எம்பி எம்எம் அப்துல்லா அவரையும் அது டேக் பண்ணியிருக்காரு. இப்போ ஆளூர் ஷானவாஸையும் அவர் சம்மந்தமே இல்லாத எம்எம் அப்துல்லா அவர்களும் ஏன் டேக் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் ஒரு முஸ்லீமு,
அப்போ ஒரு முஸ்லீம் பண்ண இப்படி ஒருத்தர் பேசும்பொழுது சம்மந்தப்பட்ட நீங்க வந்து இதில் கேள்வி கேட்கலாமா கேள்வி கேட்க வேணாமா அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில் அவர் அந்த ட்வீட்டில் அவங்கள டேக் பண்ணியிருக்காரு. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், சம்மந்தப்பட்ட அந்த கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இப்போ இதே வள்ளுவர் கூட்டத்தில் மணிப்பூருக்காக சம்பவம் குறித்து ஒரு கூட்டம் ஒன்று போட்டாங்க. கூட்டம் போட்டப்ப அண்ணே வந்து சில புன்முத்துக்களை உதிர்த்தார். அதாவது இந்த சிறுபான்மையின மக்கள் எல்லாம் சாத்தானின் பிள்ளைகளாக மாறிடுச்சு. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை தொழுத்து தேவனின் பிள்ளைகள்னு, அது சாத்தானின் குழந்தைகளாக மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. எங்கிட்டு இருக்கு சும்மா போய் தேவாலயத்தில் தேவரை வாரி வாரின்னு பாடிட்டு கடைசியாக இறைவனுக்கு நாட்டை கொடுத்துட்டு இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான். இவர்கள்ட்ட போய் பாவத்தை நம்ம ஒப்புக் கொடுக்கறது, பாவங்களை மன்னிக்கப்படுது, பாவமே பெரும்பான்மை அவர்கள் தான். சம்பந்தப்பட்ட நம்மளுடைய ட்விட்டர்லயே அந்த கேள்வியை நம்ம கேட்டிருக்கோம். இதை கோட் ட்வீட் பண்ணி சம்பந்தப்பட்ட நானே சம்பந்தம் இல்லாம இப்படி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி முதல்ல அதுக்கு இந்த சம்பவத்தை நான் கண்டிச்சிருக்கேன். இப்படி யாரு இதை செஞ்சிருந்தாலும் அது தவறான விஷயம், வன்மையா கண்டிக்கத்தக்க செயல் அப்படிங்கறத நம்ம கண்டிச்சிருக்கோம். கண்டிச்சுட்டு இதுக்கு ஏன் நீங்க கேள்வி கேட்கல அப்படின்னு சம்பந்தப்பட்ட அந்த பூமர் பேச்சுக்கிட்டே நாம் இதை ட்விட்டரில் கேட்டிருக்கோம். அப்போ சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு முஸ்லீமை சொல்லும் பொழுது அப்போ நீங்கள் வாயை எங்கே நீங்கள் வாடகைக்கு விட்டுருந்தீங்க அப்படிங்கிறது நம்ம கேட்டுட்டோம். அப்புறம் முஸ்லீம் மதம் அப்படிங்கிறது இறக்குமதியான மதம், அது அரேபிய மதம், அது அரேபிய மதம். கிறிஸ்தவம் இஸ்லாமும் தமிழன் சமயமே இல்லையே, ஒன்று ஐரோப்பிய மதம் இன்னொன்று அரேபிய மதம் சமயம். என்னுடைய சமயம் சைவம், என்னுடைய சமயம் வந்து மாலியம், என்னுடைய சமயம் சிவசமயம். அதை தெரியாம நீங்க வந்து மீளணும் அப்படின்னு மறைச்சக்கு இன்னைக்கு வரையில அது மாதிரி இருக்கு, வா திருப்பி வா அப்படின்னு சம்மந்தப்பட்ட எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு மதம் அப்படின்னு அவர் பேசினதையும் நாம் அந்த வீடியோ மூலமா கேட்கணும். அப்புறம் தாய் மதத்துக்கு எல்லாம் திரும்புங்க, முஸ்லீம் எல்லாம் திரும்புங்க, நீங்க திரும்ப எல்லாருமே செகண்டைக்கு மாறுறது மாதிரி நீங்க வந்து இப்படி திரும்ப அந்த எல்லாத்துக்கும் மாறுற மாதிரி சைவத்துக்கு மாறுங்க, சைவத்துக்கு மாறுங்க, அசைவத்துக்கு மாறாதீங்க, சைவத்துக்கு மாறுங்க, அப்புறம் மாலியத்துக்கு மாறுங்க அப்படின்னு சம்மந்தப்பட்ட அந்த இஸ்லாமியர்களை திரும்ப தாய் மதத்துக்கான இந்து மதத்துக்கு நீங்க மாறுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பூமர் பேச்சு எந்த சந்தர்ப்பத்தை ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படிங்கறத நம்ம கேட்க கடமை போட்டிருக்கோம். இதன் மூலமா வேற ஏதாவது நீங்க டயலாக் வச்சிருக்கீங்களா? சம்பந்தப்பட்ட அந்த நபர்கிட்ட உங்களுக்கு வசனமே இல்ல அப்படிங்கிற பொழுது எதுக்காக இவர் மைக் கேட்கிறாரு அப்படிங்கறது சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட கேட்கும் பொழுதே நமக்கு அதுக்கான ஆன்சர் வரல. அதனால ஏதோ பேசணும்னு நினைக்கிறீங்க, இப்ப நீங்க பேசுங்க. அவரு நிறைய புக் எல்லாம் எழுதிருக்காரு. போன வருஷம் புக் ஃபேரில் வந்து நம்ம நண்பர்கிட்ட அவர் புக்கை வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டேன். அன்னையோட பிளாக் பண்ணிட்டு போயிட்டு அப்படிலாம் அந்த நண்பர், நீங்களாவது வாங்கி தருவீங்களா? இப்போ சம்மந்தப்பட்ட அந்த நபர் வந்து புக் எழுதியிருக்காப்புல பிஸ்மி, அந்த புக்கை எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுங்க, நான் அதை படித்து சில பல வேலைகள்லாம் நான் கற்றுக்கணும், சினிமாவை சம்மந்தமாக எழுதியிருக்காரு அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிட்டு புத்தகம்லாம் இப்போ விற்கிறது இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை அதையும் தாண்டி உங்களுக்கு அது வேணும், நான் அதை படித்தே தீரணும் அப்படின்னா நீங்கள் இன்கங்கோ டேப்பில் ஏதாவது இங்கே ட்ரை பண்ணிங்கன்னா பல சைட்ஸ் வேறு பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட அந்த அமைச்சர்கள்டமேந்து சில தகவல்கள்லாம் வருது. நானும் கூட விசாரித்தேன், அதுக்கு வந்து விபிஎன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அப்படின்னும், அது பயன்படுத்தினா பார்க்க முடியும் அப்படின்னும் இண்டஸ்ட்ரி வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க. பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத நண்பர் ஒரு மூலியமாக தான் தெரிய வருது. அது விபிஎன் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு தெரியும் அப்படின்னாக்கா நீங்கள் புக்காக வாங்காமல் அதை நீங்கள் இன்கார்னேட் டேப்லே வாங்கி நீங்கள் விஷுவலாகவே நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த புக்கை தவிர்ப்பது அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட அந்த மேனேஜர்ட்டுமே அந்த தகவலாக நமக்கு தெரிய வருது. இப்போ அந்த சம்மந்தப்பட்ட பூமர் பேச்சு என்ன பேசுதுன்னா, இந்த மாதிரி நீங்கள் திருச்சி அவதூறாக ஆபாசமாக பேசுகிறீங்களே இது சரியா அப்படின்னு சொல்கிறாப்புல, அதே மேடையில் அந்த சம்மந்தப்பட்ட சீமான் அப்படிங்கிற அந்த தற்கொலை அறுபோத நாயி பட்டியல் சமூகத்தினுடைய பேரை சொல்லி முன்னாள் முதல்வர் கலைஞரை ரொம்ப தரக்குறைவாக பேசுறது அப்படின்னு அவர் செஞ்சுருக்காப்புல. இப்போ இதை கேட்குற இந்த எழுத்தாளர், இந்த தயாரிப்பாளர், இந்த யூடியூபர் பிஸ்மி அதையும் கேட்டிருந்தாக்கா, நடிகர் பிஸ்மி அவர் அதையும் தட்டி கேட்டிருந்தார்னா, ஒரு பட்டியல் சமூகம் ஒடுக்கப்படும் பொழுது நீங்கள் இதை கேட்கும் பொழுது சம்மந்தப்பட்ட அந்த பட்டியல் சமூகத்துக்கும் ஆதரவாக பேசியிருக்கீங்க அப்படின்னா அது பாராட்டத்தக்கது. அது மட்டும் இதே மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று எழுதி ஒரு மடலை வாசிச்சு அட்டு
தோழர் திருமா பேர், அட்டு சிஎம் பேர், அட்டு அமைச்சர் கயல்விழி அவங்களுடைய பேர், அட்டு இப்படி வரிசையாக அட்டுகளை போட்டுகிட்டே போயிருந்தீங்கன்னா வாழ்த்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த அட்டுகளை போடாமல் சம்மந்தப்பட்ட அந்த மேடலை என்ன பேசுகிறீங்கன்னா பட்டேல் சமூகத்தை இழிவுபடுத்தி பேசுறது. அது மட்டும் இல்லாமல் காளியம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை நீங்கள் பிசுறுன்னு பேசுனதா? ஆமாம், பிசுறு மட்டும் இல்லை, நான் மசுறுன்னு கூட பேசுவேன், நாளைக்கு உசுறுன்னு கூட சொல்லுவேன் அப்படின்னு ஒரே பஞ்சா அடிச்சுக்கிட்டு அப்படி போதையில் அறபோதையில் மேடலில் பேசுனது. ஒரு தவசை கூட வாசம் தொலைச்சி மாறாங்க அப்படி எழுதல. ஒருத்தர் இப்படி பஞ்சநாக்கில் பேசும்பொழுது இப்படி ஒரு பொண்ணை மேடலில் அசிங்கப்படுத்தலாமா அப்படிங்கிற அந்த தகவலையும் நீங்கள் சேர்த்து கேட்டுருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதே மேடையில் அந்த அறபோதனாய ஏகப்பட்ட விஷயங்களை சம்மந்தம் இல்லாமல் சம்மந்தப்பட்ட அந்த நபர்கள் பேசினதாக சம்மந்தப்பட்ட அந்த மேனேஜர் தகவல்கள் நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாம இப்படி பெண்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கிற இந்த பூமர் பேச்சு ஒரு படத்தை தயாரிச்சிருக்கு. அந்த படம் என்ன படம் அப்படின்னாக்கா பெண்களுடைய உரிமைகளை காக்கக்கூடிய ஒரு படமாக அந்த திரைப்படத்தை அவங்க எடுத்திருக்காங்க. அந்த படத்தினுடைய பெயர் தட்டு தாவது மனசு அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா கிராமத்திலேருந்து வர்ற ஒரு மூன்று பெண்கள் இங்கே நகரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கே உள்ள அந்த கல்ச்சரை பார்த்து அவங்க எப்படி கெட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு பூமர்த்தனமான ஒரு கதையை தான் இந்த பூமர் பேச்சு அந்த படத்துக்கு இணை தயாரிப்பாளராக ஏற்கனவே தான் ஒரு பூமரு அப்படிங்கிறத சொல்லி நிரூபிச்சிருக்காப்புல. இது விசு மாதிரி தான் இருக்குது, அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அது விசு வந்து த்ரெட்டு போட்ட விசு, இது த்ரெட்டு போடாத விசு, அவ்வளோதான் ரெண்டு பேருக்கும் உள்ள சம்மந்தம் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட அந்த மேனேஜர்கள்ட்டையுமே அந்த தகவல்கள் நமக்கு அதை தெரிவிக்கிறாங்க. அந்த காலத்து வேலூர் பிராமணா இருந்திருக்காரு. அதே மாதிரி தான் அவர் அந்த படத்துலையும் ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காப்புல. அது என்ன கதாபாத்திரம்னா சமூகத்துக்கு ஒரு செய்தியை சொன்ன ஒரு கதாபாத்திரமாக அது அமையுது. இந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா சில தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் அவங்கெல்லாம் ஒரு ஒரு காட்சியில் வந்து நடிப்பாங்க. அந்த காட்சியில் ஏதோ ஒரு விஷயத்தை அந்த சமூகத்துக்கு சொல்லுவாங்க அல்லது பாட்டில் வந்து தலை காமிப்பாங்க. நிறைய நம்ம கே எஸ் ரவிக்குமார் இந்த பாடலை பாடியவர் உங்கள் அப்படின்னு போட்டு முருகதாஸ் இப்படி நிறைய பேர் நடிக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதில் இவர் குறிப்பிட்ட இந்த இணைய தயாரிப்பாளர் இந்த பூமர் என்ன பண்ணியிருக்காப்பிலனாக்கா ஒரு பஸ்ஸில் போகும் பொழுது அந்த பஸ்ஸில் வர்ற பெண்களை எப்படியெல்லாம் வந்து தவறாக என்னிடத்துல கை வைக்கிறது, அப்புறம் எப்படியெல்லாம் கிளீவேஜுகளை பார்ப்பது போன்ற அருமையான கருத்துக்களை உள்ளே அடக்கிய அந்த கதாபாத்திரத்தை நான் தான் நடித்தே தீருவேன் அப்படின்னு அந்த படத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறதுனால அந்த பூமர் பேச்சு அந்த படத்தில் அந்த கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கு. நடிச்சிருக்காரு, இப்போ பேசுகிறாரு, அவ்வளோதான். அதே மாதிரி தான் எழுதியிருக்காரு, அவ்வளோதான், இதுதான். இப்போ உங்களுக்கு சொல்லுங்கள் சம்மந்தப்பட்ட நபர்கள் இந்த புத்தகம் உங்களுக்கு வேணுமா? வேணாம். அப்புறமா வாங்கிக்கிறேன். ஓகே, நல்ல முடிவுக்கு வந்திருக்காப்புல, நீங்களும் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட இவருடைய போர்ஷன் கட் ஆகுது, அடுத்ததான் வேற ஒரு ட்வீட்டோட இந்த வீடியோ கண்டினியூ ஆகுது. அடுத்ததான் இந்த நாம் தடவல் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி, அந்த நிர்வாகி போட்ட ஒரு ட்வீட், அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த நிர்வாகி யாருக்கு பதில் போட்டிருக்காருன்னா ட்வீட்டில் அண்ணன் வன்னீரஸ் அவர்கள் இந்த சல்லிப்பைய அறபோத சீமானை கண்டிச்சு ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல. அதில் இந்த சண்டாளன் எந்த விஷயத்தை கண்டிச்சு, ஏன்னா அவர் பேசுகிற ஒவ்வொரு வரிக்குமே கண்டனம் சொல்லலாம், எந்த விஷயத்தை அவர் கண்டிச்சாருன்னு சொல்லிடுங்க. அந்த சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறான் இந்த லூசுப்பைய. நேற்று யூடியூப் உருட்டை எதிர்த்து போட்ட போராட்டத்தில் பயன்படுத்த மறந்தா இந்த பூமர் ஸ்லாங்லேருந்து வெளியே வரவேண்டியிருக்கு. ஆமாம், இது அந்த ஸ்லாங் வேறு எப்போ வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக சம்மந்தப்பட்ட அந்த வன்னியர் அதில் வன்னியரசனை வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் அந்த யூடியூப் உள்ளே எதிர்த்து அவங்க பண்ண ஆர்ப்பாட்டத்தில் இந்த மாதிரி வந்து சண்டாளன் அப்படிங்கிற அந்த பட்டியல் சமூகத்தினுடைய வார்த்தை திரும்பவும் அதை பயன்படுத்தியிருக்காரு. கோர்ட்டு சொல்லி, இங்கே பட்டியல் சமூக நல ஆணையம் சொல்லி, காவல்துறை சொல்லி, தூக்கி காட்டி டேய் பாருடா இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்லி சோசியல் மீடியாவில் எல்லாரும் போட்டு வெளுவெல்லாம் வெளுத்து நீயே ஏற்கனவே மன்னிப்பு கேட்ட வந்தனடா பரதேசி நாயே, உனக்கு அது கூட தெரியாதனா அறபோத நாயன்னு எல்லாரும் கேள்வி கேட்டு அவன் மன்னிப்பு கேட்டதெல்லாம் எடுத்து போட்டு இவன் பேசினது மாமா பையன் பேசினது முன்னாடியே இது ஒரு சாதியினுடைய நிர்வாகி அது ஒரு அறபோத நாயா இருக்கும் போல் இருக்கு அல்லது அறமண்டலா இருப்போம் போல் இருக்கு. அவன் ஒரு ட்வீட் போட்டிருக்கான்,
இதை வன்னியர் சொன்னுக்கு பதில் சொல்லி ஒரு ட்வீட் போடுறான். அட அரகுறை ஊப்பி மூளை கொண்ட அப்படின்னு சொல்லி அண்ணன் அட்டாக் பண்ணி, நேற்று அண்ணன் சீமான் சண்டாளன் என்ற சொல்லி பயன்படுத்தவே இல்லை, நேற்று பேசியதை வெட்டி முன்பு பேசியதை ஒட்டி ஊப்பிக்கள் பறக்கும் வதந்தியை வாந்தியை அப்படியே அள்ளி கொண்டு வந்து அவதூறு செய்ய வேண்டாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல போட்டிருக்காப்ல. அப்ப இதுல என்ன சொல்றா அப்படின்னாக்கா, அண்ணன் சீமான் இந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை, ஏற்கனவே அவர் சொன்னதை வெட்டி இங்க கொண்டாந்து ஒட்டி இதை வாந்தியாக பரப்பிட்டு இருக்காங்க ஊப்பி, அதை தான் வன்னியரசன் எடுத்து போட்டிருக்காருன்னு சொல்றாப்ல. அப்ப ஏன் இந்த உத்தரவாதத்தை கொடுக்குறாப்புனாக்கா, இது தவறுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய பெயர் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் எங்க அண்ணன் அதை பயன்படுத்த மாட்டாரா? ஏன்னாக்கா அது ஜாதி பார்த்து போடும் ஓட்டு எங்களுக்கு தீட்டு, அதனால நாங்கள் வந்து என்னைக்குமே அப்படி பண்ண மாட்டோம், அதுவும் பட்டியல் சமூக மக்களுக்கு ஒன்றுனாக நாங்கள் குதிச்செழுந்துருவோம், நாங்கள் எப்படி பட்டியல் சமூகத்தை இழிவுபடுத்துவோம், அதுவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அண்ணன் பேசுவாப்லையா? அப்படி ஒருவேளை நீங்க பேசியிருக்கான்னு சொல்றதுக்கு, அப்ப பேசியிருக்காருன்னா அவர் என்ன அறபோத நாயின்னு நினைச்சிங்களா? அப்படி கண்டதையும் வந்து வாந்தி எடுக்கிறதுக்கு மேடையில, நாங்க வந்து கருத்து ரீதியா போர் புரியக்கூடிய ஆட்கள், அதனால எங்க அண்ணன் ஒருபோதும் இருக்கும் அது பயங்கரமான போர் போர் புரிஞ்சிருக்காங்க மேடையில சொல்றாப்ல அவரு. என்னக்கா அதான் எனக்கு நிறைய ஃபேன்ஸு, எனக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ், இதுக்கப்புறம் விஜயலட்சுமி விஷயத்துக்கு அப்புறம் நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோஸ் வந்துட்டாங்க. தம்பிட்ட கூட சொன்னேன், கோ அண்ட் என்ஜாய், டோன்ட் வரி அஸ் எ எல்டர் பிரதர், டோன்ட் வரி, கோ அண்ட் என்ஜாய் அப்படின்னு. இவங்க என்றைக்குமே, இது நம்ம கேவானமான் கேட்ட கேள்வி தான், இவங்க என்றைக்குமே ஒரு கட்சி நடத்துறது மாதிரியோ ஒரு கட்சி தலைவர் மாதிரியோ பேசுறதே இல்லை. ஏன்னா நம்ம ரெமி மார்ட்டின் இருக்கிறான்ல, அவன் என்ன கேட்குறான், என்ன அந்த அந்த ஒரு பையன் டிக்டாக்கர் ஒரு பையனை வந்து ஏங்க அடிச்சிங்க அப்படின்னு கேட்டா, மணி 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 அவனை ஏன் அடிக்கிறோம்னா அவனுக்கு நல்ல ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு, அடிச்சா தான் வருவாங்க. அது ரெமி மார்டின் இல்ல, பேலண்டன்ஸ் கொடுத்தவர், பேலண்டன்ஸ். அது ஏன் நீங்க அடிக்கிறீங்க? பெண் ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கு, அடிச்சா தான் நம்ம கிட்ட ஃபாலோவர்ஸ், அடிச்சா தான் அந்த பெண் ஃபாலோவர்ஸ் நம்ம கிட்ட வருவாங்க அப்படின்னு அவன் சொல்றான். இவரு என்னங்கிறாரு, கோ அண்ட் என்ஜாய் போட்ட, அவங்க பொண்டாட்டி என்ன சொல்லுது, ஊர்ல கொள்ளையில இவ்வளவு பொம்பளைங்க இருக்காங்க போடா அப்படின்னு அது சொல்லுது. எனக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பா புரிஞ்சுங்க, நீங்க கட்சி வச்சு நடத்துறீங்க, யூடியூப் சேனல் வச்சு நடத்தல, ஃபாலோவர்ஸ் தேத்திட்டு இருக்கிறதுக்கு. இன்னொரு பக்கம் கரிகஞ்சி, அவன் ஒரு பக்கம் பூந்து விளாண்டுட்டு இருக்கான். அப்ப இவங்க எல்லாம் கட்சி நடத்தல, ஒன்லி காஜியை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிய வருது. அதுல அண்ணன் சொல்லவே இல்லை ஒருபோதும் அண்ணன் சொல்ல மாட்டார், சொல்ல மாட்டார், சொல்ல மாட்டார்னு ஏன் சொல்ற, சட்டத்துக்கு உரமாக எங்க அண்ணன் நடக்க மாட்டார், நடக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாப்ல. சரி, உங்க அண்ணன் சொல்லிட்டாருங்கிற ஆதாரத்தை நான் கொடுத்துட்டேனாக்க, நீங்க கட்சியில இருந்து வெளில வந்துடணும். உண்மையிலேயே மானா பக்கம் சூடு சொரணம் இருக்கிறவனா இருந்தா, தமிழ் தேசியம் என்பது பட்டியல் சமூகத்திற்கு எதிரானவர்கள் அல்ல, சாதியத்துக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறது நீ உண்மையிலே அந்த கொள்கையில தான் உள்ள இருக்க அப்படிங்கிறது உண்மையா இருந்தா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கூட நிற்ப, குரலற்றவர்களின் குரலாக இருப்ப அப்படின்னா அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால், நான் அவனை கோட்வீட் பண்ணி அவனை நான் பதில் வர சொல்லியிருக்கேன், தம்பி இந்த அவருக்கு லிங்க் பார்த்துக்க, இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உள்ள யூடியூப் சேனல், தந்தி டிவிலையும் ஷூட் பண்ணி லைவ்ல போட்டிருக்காங்க, தந்தி டிவியில, தந்தி டிவியில் நம்ம ரிலேட்டிவ்ஸ் தான். ஆமாம், அதனால உறவினர் ரிலேட்டிவ் உறவுமுறை தான், அதனால போய் பார்த்துக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த லிங்கையும் போட்டு, நீங்கள் இந்த லிங்க்கில் இத்தனாவது நிமிஷத்தில் அந்த வீடியோ இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். 56வது நிமிஷம், 58வது நிமிஷம், 26வது செகண்டு, 58வது நிமிஷம், 26வது செகண்டு, தந்தியில் லைவில் அந்த வீடியோவில் அத்தனை செகண்டில் இருக்குது. எக்ஸாக்டாக அந்த கட்டை மட்டும், ஒரு பானை கட்டை மட்டும் நான் எடுத்து அவனுக்கு கோட்வீட் பண்ணியே போட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் ஆதாரத்தை கொடுத்துட்டேன், அவன்கிட்ட சப்மிட் பண்ணிட்டேன். டே, இது வந்து வெட்டி ஒட்டி பரப்பப்பட்டதல்ல, அப்போ வெட்டி ஒட்டி தான் பரப்பிட்டு இருக்காங்கனாக்கா, அப்போ தந்தி மேலே நீ கேஸ் போடணும், தந்தி டிவி மேலே. அவன் யூடியூப் லிங்க்ல இன்னும் அந்த வீடியோ இருக்குது, அதில் தான் அந்த குறிப்பிட்ட வார்த்தையை பயன்படுத்தினதுக்கு எல்லாம் எந்தெந்த சேனலில் ஒளிபரப்புனாங்களோ, ஏன் அந்த நாம் தமிழர் கட்சிக்கு சொந்தமான ஒரு யூடியூப் சேனல் இருக்குல்ல, அதுலேயுமே அந்த வார்த்தையை பயன்படுத்தின போர்ஷன் இருக்குது. அப்போ இல்லை வெட்டி ஒட்டி பரப்பப்பட்டதுனாக்கா, அப்போ உன் கட்சிக்குள்ள உள்ள யூடியூப் சேனலில் உனக்கு எதிராக செயல்படுறானா? அப்போ தந்தி டிவி நாம் தமிழர் கட்சி பேசாத ஒன்றை பேசியதாக வெட்டி ஒட்டி யூடியூப்ல அப்லோட் பண்ணி, அதுவும் லைவ்ல எப்படி அப்லோட் பண்ண முடியும்? லைவ்ல எப்படி வெட்டி ஒட்டுறாங்க, வெட்டி ஒட்ட முடியாது. இன்னொன்று, இவன் பேசுறது மாதிரி ஆடியோவை அங்கே இன்சர்ட் பண்ண முடியாது. அவன் டிஃபால்ட்டாக சில ஆடியோஸ் கொடுத்துருப்பா, இல்லை பீ போடுறதுக்கு, வேற பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணுறதுக்கு பண்ணலாம், பிளர் பண்ணலாம், அவனை தான் பண்ணலாமே தவிர, இவனோட வேற எங்கேயா பேசுறது கொண்டாந்து வெட்டி ஒட்டினா ஆன்லைன்லாம் லைவ்ல இடையில இருக்கிறத வெட்ட முடியும். ஆமா, எப்படின்னா உங்க சில சேனல்ல நீங்க வெட்டினீங்க பாருங்க, அந்த மாதிரி வேற போர்ஷன்ல இருந்து அப்படியே வெட்டி கொண்டு வந்து முன்னாடி எல்லாம் ஒட்ட முடியாது, அப்படி பண்ண முடியாது. அதனால எங்க அண்ணன் பண்ண மாட்டார், பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்றதுல, உங்க நொண்ணம் பண்ணிட்டான் அப்படிங்கறத நான் ஆதாரத்தை நான் பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். இப்ப உண்மையிலேயே மானமுள்ள, அந்த வீரமுள்ள, அந்த என்னப்பா அது, மண்டிவிடாத மானம், வீழ்ந்து விடாத வீரம், அதெல்லாம் உண்மையா இருந்தாக்கா இந்த ட்வீட்டுக்கு மன்னிப்பு கேட்கணும். நீ, நான் ஆதாரத்தை கொடுத்துட்டேன், வன்னி என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம், என்னைய விட்டுரு, வன்னியரசன் கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும்.
லிட்டரலாக மன்னிப்பு கூட தேவையில்ல, ட்வீட்டில் அவரை கோட்வீட் பண்ணி இது இந்த வீடியோ உண்மைதான் என்று அறிந்து கொண்டேன் யூடியூப் வீடியோஸ் மூலமாக, அதில் என்னோட மென்ஷன் பண்ண மாட்டான், நான் இதை தெரிந்து கொண்டேன் வருந்தினேன் தெரிந்தினேன், நான் அந்த ட்வீட்டை நீக்கிக்கிறேன், அல்லது இந்த ட்வீட்டுக்கு நான் போட்ட ட்வீட்டுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மன்னிச்சு சொன்னா தமிழ் தேசிய வரிகள் இல்லையா, மன்னிப்புங்கிற வார்த்தை கூட யூஸ் பண்ணிட்டாங்க, பொறுத்துக்கொள்க அப்படின்னாலும் கேட்டு சரி ஏதோ ஒன்று போட்டு அதை கேட்கணும். உண்மையிலேயே மானமுள்ளவனாக இருந்தால், மக்களுக்காக பேசுவது உண்மையாக இருந்தால், தமிழ் தேசியவாதி என்பது உண்மையாக இருந்தால், ஈழ ஆதரவாளர், புலிகள் ஆதரவாளர் என்பது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவன் இந்த செயலை செய்வான். அப்படி இல்லைனாக்கா இவனும் இவன் கட்சியில் இல்லை, இவனும் காஜிக்காக தான் அவன் சேர்ந்திருக்கான் அப்படிங்கிறது நிர்பணமாகுது. அதோட ரெண்டாவது போர்ஷன் என்ன எழுதியிருக்கானாக்கா, அண்ணன் திருமா காசுக்கு கூடும் கூட்டம் என்று சொல்லிவிட்டு நான் ஆம்சாங்குக்கு கூடிய கூட்டத்தை அப்படி சொல்லவில்லையே என்று சொன்னது போல் அண்ணன் சீமான் எப்போதும் மாற்றி பேச மாட்டார், அவர் கண்மர் இருப்பாருங்க, சொன்னால் சொன்னோம், சொல்லவில்லை என்றால் சொல்லவில்லை என்று நிற்கும் துணிவு எங்களுக்கு உண்டு. ஏண்டா மண்ணாங்கட்டி, நான் தான் சொல்கிறேன்னு ஆதாரத்தை கொடுத்துருண்டா மண்ணாங்கட்டி, அப்புறம் என்ன துணிவு மசுறு, உங்கள் அண்ணன் பேசினாங்கிறத நான் உன்ட்ட ஆதாரத்தை கொடுத்துட்டேன், கட்டையும் கொடுத்துட்டேன், லிங்கையும் கொடுத்துட்டேன், டியூரேஷனையும் நான் உங்களுக்கு ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துட்டேன், இப்போ நான் கொடுத்துட்டேன்ல, இப்போ வந்து சொல், இப்போ வா உனக்கு துணிவு இருக்குது, மண்ணாங்கட்டி இருக்குங்களா, இப்போ வா நீ, இல்லைனாக்கா உன் சேனல்கள்லாம் மூடிட்டு உன் ட்விட்டர் பேஜை மூட்டு ஓடிடணும், நீ இந்த அவதூறு பரப்புற வேலை, இப்போ பேசுனது வந்து பேசணும்னு சொல்கிறது ஏன் பொய் சொல்கிற, உங்கள்கிட்ட உண்மை இருக்குல்ல, உங்ககிட்ட உண்மை இருக்குனாக்க உண்மையை பேசி எதுக்கு இப்படி பொய்யை பரப்பிட்டு தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லலாம், இல்லைங்க எங்கள் அண்ணன் பேசியிருக்க மாட்டார்னு நினச்சிட்டேங்க, அவர் போதையை போட்டு வந்து பேசுனது எனக்கு தெரியாதுங்க, சரி தவறு நடந்து போச்சு, வன்னியரசு என்ன நீ கோட்டு பண்ணி கேட்டிருக்க, நீ இப்போ அவர்கிட்ட வருத்தம் தெரிவிய அதனால் பொறுத்துக்கொள்கவா, பொறுத்துக்கொள்க, அதை வந்து கோட்டிட் பண்ணி பொறுத்துக்கொள்க, எனக்கு தெரியாது இப்போ தெரிஞ்சு போச்சு பொறுத்துக்கொள்கன்னு கேளு. இன்னொன்று தவறுன்னு செய்யும் போது, தவறுன்னு தெரியும் போது திருத்திக்கிறவன் தான் மனுஷன், சோறு திங்கிறவனாக இருந்தால், ரெண்டு காலில் நடக்கிறவனாக இருந்தால் தவறுன்னு தெரியும் போது அவன் திருத்திப்பான், இல்லை தவற மறைக்க முயற்சி பண்ணுறான், அதை கண்டுக்காமல் கடந்து போகிறான்னாக்கா அவன் ரெண்டு காலில் நடக்கலன்னு அர்த்தம், அவன் சோறை திங்கலன்னு அர்த்தம், ஒருவேளை சோறு தின்னாக்கா வாய் வழியாக திங்கிறன்னு அர்த்தம், நீ வாய் வழியா திங்கிறியா, சோத்தை தான் திங்கிறியா, ரெண்டு காலில் தான் நடக்கிறியா அப்படிங்கிறத உன்னுடைய ட்வீட் சொல்லும். அதனால நான் வன்னியரசு இவர் திருமா அவர்கள் போட்ட ட்வீட்ல அது முழுமுடியவே அவன் பார்க்கல, அந்த பரதேசி இது ஏதோ அறப்போத நாயா இருக்கு உங்களுக்கு, அண்ணன் ரொம்ப தெளிவா சொல்லுங்க, ஈமான் பேசினதையும் முழுசா பார்க்கல, இதுல இருந்தே தெரியுது, ஏண்டா உங்க நொண்ணன் பேசுறது நான் ஒன் ஹவர் உட்காந்து எனக்கு போட்ட ரிப்ளை முடியாவும் நான் முழுசா உட்காந்து பார்த்து ரிப்ளை கொடுக்குறேன், நமக்கு ரிப்ளை போட்டா நம்ம தான் ஒன் ஹவர் உட்காந்து பார்க்கலாம், நீ ஏண்டா நீ கட்சிக்காரா இருந்தா அப்ப நீ மீட்டிங் போல, அவர் என்ன சொன்னாரு, மானமுள்ள தமிழ் பிள்ளைகள் கண்டிப்பாக வர வேண்டும்னு அந்த கோரிக்கையில வைக்கிறாப்புல, அதனாலதான் உங்க போல என்னடா இல்லையா உனக்கு. அப்போ அண்ணன் தொழில் திருமாவளவனவர்கள் பேசும் பொழுது இணையத்தில் கூலி வாங்கி கொண்டு நமக்கு எதிராக சிலர் செயல்படுகிறார்கள், அவர்களும் இந்த மீட்டிங்கு வரக்கூடும், அதனால இப்படியாப்பட்ட சில வாய்கள் பேசலாம், சில பேனாக்கள் எழுதலாம், ஆமாம், அதனால கூலி வாங்கி கொண்டு இப்படி பேசுகிறவர்கள் எழுதுகிறவர்கள் இப்படியாப்பட்ட பேரணிக்கு நாம் செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை இவன் தான் வெட்டி ஒட்டி இதை பேசியிருக்கான்னு பரப்பிக்கிட்டு இருக்கான், அவதூற பரப்பிக்கிட்டு இருக்கான் இந்த அறபோத நாய். இதில் இன்னொரு ஒரு வேடிக்கையும் இருக்குது, ஒரு தொடர் வன்னியரசு குறிப்பிட்டு பேசுகிறப்ப என்ன சொல்கிறான், திராவிட முட்டா என்னமோ எழுதியிருக்கிறான், இப்போ சீமான் பேசின கூட்டத்துக்கும் போகாமல் அவன் பேசின பேச்சையும் முட்டா பார்க்காம சீமான் அப்படின்னு வந்து முட்டுறது யாரு, இவன் தான் இந்த பையன், இந்த அறபோத யார், இப்போ யாருக்கு இப்போ யாரு முட்டு கொடுக்குறா, யாரு உண்மையிலே ஆதார தூக்கி போட்டாச்சு, போய் எங்கேயாவது முட்டிக்க போ. அடுத்ததாக இந்த அறப்போர் இயக்கமா அவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, இதுல இந்த அறபோத நாய் பேசினது கட் பண்ணி எடுத்து இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒர்க் பண்ணுற பேராசிரியர்களை வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்காதவர்களுக்கும் இங்கேருந்து சம்பளம் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு இதை கலப்பி விட்டாங்க, அதை படிச்சுட்டு அதை வந்து முழுசாக தெரிஞ்சிக்காம இவங்க ஒரு இதை போட்டாங்கன்னு வச்சுங்களேன், இதை போட்டோன்னு இதை பார்த்துட்டு இந்த அறபோதை இருக்காம பாரு, இதை எங்கே போனாலும் ப்ரெஸ் மீட்டில் இது பாருங்க, யூனிவர்சிட்டியில் வேலையாக பார்க்கலங்க, அவர் ஃபாரின்ல இருக்காரு, அவருக்கு இங்கே சம்பளம் போயிட்டு இருக்கு, என் தம்பி பகிரியில் அனுப்புறான், அனுப்பிட்டாங்க என்னங்கிறான், அங்கே மாட்டு சாணி 2000 ரூபாய் விற்கிறான், ஜெத்தா நான் சொல்கிறேன் எவ்வளோ சிரிக்கிறான், சிரிக்காம என்ன பண்ணுவான், நான் ஊரில் மாட்டு சாணி கிடைக்கல 2000 ரூபா கொடுத்து வாங்கினான், என் ஊரில் கிடைக்கிறது நான் 2000 ரூபா கொடுத்து வாங்கினேன், 30,000 மாட்டு சாணி மூளைகள் இங்கே இன்னமும் இருக்குது, 30 லட்சம் மாட்டு சாணி மூளைகள் இன்னமும் இருக்குது, அதனால நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதில் என்ன சொன்னாரனாக்கா, அந்த அறப்போர் இயக்கத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க, அதை அவர் பேசியிருக்காருன்னு என்டார்ஸ் பண்ணி அவரை பாராட்டி அந்த வீடியோ லிங்கையும் போடுறாங்க, நீங்கள் அனுப்பிச்ச வீடியோ லிங்க்கில் இந்த வீடியோ மட்டும் இல்லை, அதில் இந்த ஆளும் மசுறு பிசுறு கொசுறு அப்படின்னு பேசுனதும் அதுக்குள்ளே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆபாச சொற்களை பயன்படுத்தினதும் அதுக்குள்ளே இருக்குது, நீ வந்து அதான் ஜாலி கோன் என்ஜாய்டா தம்பி அப்படின்னு சொன்னது, இதை விஜயலட்சுமி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் ஃபாலோயர்ஸ் அப்படின்னு சொன்னது,
இங்கே உள்ள 40 எம்பிக்களையும் உப்பு முட்டை அப்படின்னு அந்த ஆள் வந்து கிண்டல் பண்ணது. இப்படி பல விஷயங்கள் அந்த வீடியோவில் பேசியிருக்காரு. நீங்கள் ட்வீட் போடுறீங்க, சரி, உங்களுடைய கருத்தை முன்வைக்கிறார் அப்படிங்கிறதுக்காகவே அவரை ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆர்எஸ்எஸ் காரன், திமுகவிற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் காரனும் இதை என்டார்ஸ் பண்ணுவான். நீங்கள் போட்ட ட்வீட் என்டார்ஸ் பண்ணுவான். அதுக்காக அவனுடைய பேட்டியை கொண்டாந்து வருவீங்களா நீங்கள்? அப்போ நீங்கள் யார் முதல்ல? இந்த அறபோத நாய் யாரும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? விஜயலட்சுமிக்கு ஒரு நடிகையினுடைய வாழ்க்கையை முழுசாக கெடுத்து விட்டு 1 கோடி ரூபா வாங்கி ஏப்பம் விட்டு உட்காந்துருக்கிற முண்டக்கலப்பு இது. ஒன்றும் தெரியாத ஒரு முண்டக்கலப்பு இது. அப்போ இப்படியாப்பட்ட ஒருத்தவனுடைய ஸ்பீச் எடுத்து நீங்கள் என்டார்ஸ் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயலட்சுமி விஷயம் மட்டும் இல்லை, இங்கே இஸ்லாமியர்கள் வந்து திரும்ப தாய்மதத்துக்கு மாறணும், இஸ்லாமியர்கள் எல்லாம் சாத்தானின் பிள்ளைகள், சைத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னது அவங்களுடைய ஆவணத்தில் வந்து ஆணவமாக எழுதி வச்சு இஸ்லாமியர்களை வந்து சந்தேக பார்வையோட அவங்கள அனுபவம் அப்படின்னு சொன்னது. அப்புறம் மாட்டு மூத்திரத்தை எல்லாரும் இப்போ வந்து இது வந்து வெளியூர் வெளிநாடு மதம் தானே, இது எப்படி? இது வந்து அரேபிய மதம், அது எப்படி நாங்கள் எடுக்கிறது? இது அரேபிய மதம், அது நதிகளை எப்படி ஏற்கிறீங்க வைக்கிறீங்கலாம் பேசணும் அப்படின்லாம் பேசியிருக்காப்புல. இவ்வளவு அயோக்கியத்தனமாக பேசியிருக்காப்புல. போதையை போட்டு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து அட்டன் பண்ணுறது, அப்புறம் அவருடைய ஃபோன்லேருந்து வந்த ஆடியோஸ் எல்லாமே பிரபாகரனுடைய அடுத்த தலைவராக இருக்கக்கூடியவரே அவர் என்ன பேசினார், பொட்டம்மன் அவர்களை மயிர்னு சொல்லி தான் பேசினாப்புல. இப்படி இவ்வளவு அயோக்கியத்தனமான செயலில் செஞ்சுட்டு திருநிதி போட்டு திருட்டு வேலை பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு திருட்டு அயோக்கிய முண்டக்கலப்பைய நீங்கள் என்டார்ஸ் பண்ணுறீங்க. ஏதோ வந்து இது இதை இதை கோட் பண்ணி பேசிட்டானா, அதுக்காக நீ என்டார்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் என்டார்ஸ் பண்ணுறது அந்த மேட்டர் மட்டும் இல்லை, அதோடு அவனுடைய ஒட்டுமொத்த கொள்கையை நீ என்டார்ஸ் பண்ணுறீங்க. முதல்ல என்டார்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் யார், அவன் யோக்கியனா, பண்ணலாமா வேண்டாமாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும். எனக்கு இந்த ஊழல் மேட்ரு, இந்த ஊழலொழிப்பு போராளிகள் தான் அவங்க. அதே தான் இப்போ சங்கர் சங்கர் டீமு. இப்போ நம்ம இவர்கள் விஜயலட்சுமி அவர்கள் இருக்காங்க, அவங்க வந்து கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லிடுறாங்க, 1 கோடி ரூபா ஒரு வந்து ஆட்டையை போட்டாரு. அப்போ அதுவும் ஊழல தானே வருது, அப்போ அதுவும் ஊழல தானே வருது. அவங்கள்ட்ட ஸ்கேம்ல இருக்காங்களா, 1 கோடி ரூபா வாங்கியிருக்காங்கல்ல, இப்போ அவனை எப்படி நீங்க என்டர்ஸ் பண்ணுவீங்க? சரி, அது கூட இவங்க என்ன சொல்லுவாங்க, அது 2 பேர் தனிப்பட்ட நபர்களுக்குள்ள நடந்துகிட்டது, அதெல்லாம் நாங்கள் எப்படி கேட்க முடியும்? இன்னொரு மேட்டர் சொல்லவா, தோழர் இவர் இருக்கார்ல தமிழ் மாறனா, அவர் வந்து சொன்னார், சீமான் வந்து ஒரு போராட்டத்தை நடத்துறாரு, போராட்டம் முடிஞ்சோடனே அந்த குவாரியின் ஓனர்கிட்ட இளமாறன் அவர் வந்து சில கேஷ்களை வாங்கினாரு, அதுக்கு நானே சாட்சி. 5 லட்சம் ரூபாய் நினைக்கிறேன் ஒரே செக்கா, 5 லட்சமோ 10 லட்சமோ வாங்கினாரு. நான் தான் பக்கத்துல இருந்தா, நான் தான் சாட்சி. அதை எதிர்த்து பேசாமல் இருப்பதற்காக தொகையாக அவர் வாங்கிக்கிட்டாப்ல. பல கூட்டத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு, கிளிப் உங்கள் கண்ணில் படாமல் இருந்திருக்கும், ஏன் இப்போ வந்து ஒரு குவாரியில் இருக்கிறவர் ஒருத்தர் எதுக்காக காசு கொடுக்குறாரு, அவர் ஏதோ ஒரு பயத்தின் காரணமாக கொடுத்துருப்பாரு, இல்லை நீங்களே அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன். சீமானுக்கு வந்து லஞ்சமும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ எந்த வித அரசாங்க இல்லை எந்த வித பதவியும் வகிக்காத ஒருத்தர், எந்த வித தேர்தலையும் ஜெயிக்காத, கட்டுத்தொகை இத்தனை காலமும் விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிற, எந்த பதவியிலும் இல்லாத ஒரு நபருக்கு, அதிகாரம் இல்லாத நபருக்கு ஒரு குவாரிக்காரர் காசு கொடுத்துருக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி சீமானுக்கே எவ்வளவு காசு வந்திருக்குது, எனக்கு வேற யாரெல்லாம் கொடுத்துருக்குறா அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நீங்க தான் புலனாய்வு புள்ளியாச்சு. அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் நினைக்கும் பொழுது எல்லா கட்சிகள்ட்டையுமே காசு வாங்கிட்டு டம்மி கேண்டிடேட் போடுறதுங்களும் இதுவும் டைப் ஆஃப் ஸ்கேம் தான். அது இது ஏகப்பட்ட ஸ்கேம், இது ஏகப்பட்ட ஸ்கேம்ல பண்ணிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கு. அதன் மூலமாக சம்பாரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அரபோத நாய். நீங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா இந்த ஸ்கேம் அப்படின்னு ஒரு சீரிஸ் எடுக்கிறாங்கல்ல, அந்த டைரக்டருக்கு இதை அனுப்பிச்சு வைக்கலாம். அதோட ஒரு ப்ரொஃபசர் இங்க வேலை பார்த்தவரு, அவர் வேலையை விட்டு போய் வெளிநாட்டுல லட்சங்கள்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஆனா அவருக்கு இந்த காலேஜ்ல இருந்து சம்பளம் போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு விஷயங்களை கொண்டு வராங்க. இதை குறித்து தெளிவா மாடர்ன் திராவிடன் அப்படின்ற ஒரு ட்விட்டர் ஐடி, அது கொஞ்சம் ஃபேமஸான ஐடி, அவர் வந்து டீட்டெயிலா சில ட்வீட் எல்லாம் போட்டிருக்கிறாரு. இது வந்து முழுக்க முழுக்க சில பிரைவேட் காலேஜஸ் செய்யற தவறு. இப்போ ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு கல்லூரியில் விட்டு போகிறார் அப்படின்னா, அவரோட அவருடைய ப்ரொஃபைல்ஸை வந்து டெலிட் பண்ணாமல் அவங்க வந்து சில டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம், அதெல்லாம் ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து ஃபைல் பண்ணி அவங்க ப்ரொஃபைல்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த ப்ரொஃபைல்ஸை அவங்க டெலிட் பண்ணுறது இல்லை, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறங்கிற பேரில் வச்சுக்கிறாங்க. அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், அவர் எங்கேயோ இருக்காரு,
அப்போ டேட்டாவில் பேர் இருக்குது, அவருக்கு இங்கேயும் சம்பளம் போகுது, ரெண்டு சம்பளம் வாங்குறாரு ரெண்டு இடத்துல. அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் போய் கேட்டால் கூட சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ ஒரு ஒரு ப்ரொஃபஸர் வந்து போகிறாரு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாரு, போன பிற்பாடு அவர் வந்து ப்ரொஃபைல் மெயின்டைன்றாங்கிற விஷயம் தெரிஞ்சாலும் கூட ஏங்க மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு மேனேஜ்மெண்ட்டை கேட்டால் அவங்கள்ட்ட இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் முழுக்க முழுக்க அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் செய்கிற தவறுகள். இதுக்கெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபஸர்ஸ் வந்து பொறுப்பாக்குறீங்க அப்படின்னா இது சரியான விஷயமா இருக்காது அப்படின்னு அவர் வந்து அந்த துறை சார்ந்தவர் அதை அவர் குறித்து பேச அப்படின்னு அந்த ட்வீட்டில் ரொம்ப விளக்கமாக போட்டிருக்காப்புல. ஒருவேளை அதையும் தாண்டி இந்த அறப்போர் இயக்கம் சொல்கிறது மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், ஒருவேளை உண்மையாக இருந்தால் அது அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நம்ம கேட்டுக்கிறோம்.